பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த யூடியூபர் டிடிஎஃப் வாசனுக்கு நீண்ட காலமாக இழுபறி இருந்தது ஜாமீன் வழங்குவதில். தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படுத்திய வழக்கில் நீதிமன்றத்தில் பல்வேறு கேள்விகளும் கட்டுப்பாடுகளும் அவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டன. அவருடைய லைசன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தடை செய்யப்பட வேண்டும் என்று கடுமையான மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் தரப்பிலிருந்து நீதிபதி முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்குவதில் தொடர்ந்து சிக்கல் இருந்து வந்தது. தற்போது அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார், அவரோடு பேசலாம். மதன், தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு? அந்த வழக்கின் பின்னணி பார்க்கும்போது, சென்னை வேலூர் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் அருகே தாமல் பகுதியில் வேகமாகவும் கவனக்குறைவாகவும் அபாயகரமும் இருசக்கர வாகனத்தை ஒட்டி விபத்துக்குள்ளானதாக பாலுச்சட்டி சத்திரம் போலீசார் பதிந்த வழக்கில்தான் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கடந்த செப்டம்பர் 19 கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டிடிஎஃப் வாசன் ஏற்கனவே ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்திலும் அவர் ஜாமீன் கேட்டு ஆரம்பத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டிடிஎஃப் வாசனுக்கு பல்வேறு கடனை தெரிவித்தது. குறிப்பாக அவருடைய அந்த வாகனத்தை எரித்திட வேண்டும், அவருடைய அந்த சோசியல் மீடியாவை அந்த யூடியூபை முடக்கிவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துகள் தெரிவிக்கப்பட்டது. அதே போல அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் தற்போது 2வது முறையாக ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அவர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுதான் நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது டிடிஎஃப் வாசன் தரப்பில் ஏற்கனவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருடைய அந்த ஓட்டு உரிமை ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும், அவரால் மேற்கொண்டு வாகனம் ஓட்ட முடியாது என்ற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் 40 நாட்களுக்கு மேலாக தற்போது சிறையில் உள்ளதால் தனக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த முறை காவல்துறையை பார்க்கும்போது டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்க கடந்த முறை எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் இந்த முறை எந்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இதை கருத்தில் கொண்டு தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரே நிபந்தனையுடன் தற்போது டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.